Hi friends, welcome to our VTM online coaching center. Good morning children. நம்ம இன்னைக்கு 10th standard maths-ல exercise 1.1 ல செகண்ட் சம் பார்க்க போறோம். இந்த கணக்குல என்ன கேட்டிருக்காங்கன்னா a cross b யும் b cross a யும் கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க. அப்ப a யோட வேல்யூ என்னனு சொல்லிருக்காங்கன்னா 1 2 3 னு கொடுத்துட்டாங்க. ஆனா b க்கு வந்து டைரக்டா வேல்யூ கொடுக்கல. அதாவது x is a prime number less than 10. 10-ஐ விட குறைவான பகா எண்கள் கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் பகா எண்கள்னா என்ன, அதே டேபிளால் என்னது டிவைட் ஆகிறது தான் பகா எண்கள். அதாவது அதே வாய்ப்பாட்டால் வகுக்கப்படுறது மட்டும்தான் என்னது பகா எண்கள். வேற எந்த டேபிள்லையும் அந்த நம்பர்ஸ் நம்ம என்ன பண்ண பார்க்க முடியாது. அப்படி என்ன நம்பர்ஸ்லாம் இருக்கு, 2, 3, 5, 7, நெக்ஸ்ட் என்ன இருக்கு, 9 இருக்கா இல்லை. ஸோ அடுத்து 10 கிடையாது 11. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 10-ஐ விட குறைவான பகாரங்கள் லெஸ் தேன் 10. அப்போ என்ன கிடையாது, 11 கேன்சல் ஆகிடும், 11 கிடையாது. அப்போ இப்போ என்னது, 10-ஐ விட குறைவான பகாரங்கள் என்னலாம் இருக்குது, 2, 3, 5, 7. இப்போ இங்கே ஒன்றும் தன்னோட ஒரே டேபிளில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஒன்று எப்பவுமே என்ன கிடையாது, ப்ரைம் நம்பர் கிடையாது. சரி, இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஏ கிராஸ் பி. நம்ம ஏ இந்த கிராஸ் போட்டு செய்யும்போதே பார்த்துட்டோம் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்கு, ஏ இருக்குது. அப்போ ஏயில் இருக்க வேல்யூஸ்லாம் என்னது, ஃபஸ்ட்டு செட்டில் ஃபஸ்ட்டாக எழுதிக்கலாம். ஏயில் இங்கே என்ன இருக்குது, 1, அதுக்கடுத்து என்ன இருக்குது, 2, நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 3 இருக்குது. அப்போ இந்த மூணையும் வச்சு 3 செட் வரப்போகுது. அப்புறம் பியில் இருக்கிற ஏயில் இருக்கிற 1 இருக்குன்னா அதில் இருக்கிற ஃபஸ்ட் வேல்யூ வச்சு பியில் இருக்கிற எல்லா வேல்யூமே தனித்தனியாக எழுதணும். அப்போ ஏ 1, பியில் 2 இருக்குது, நெக்ஸ்ட்டு 1, பியில் 3, 1, 5, நெக்ஸ்ட்டு 1, 7. இப்போ பார்த்தீங்கன்னா ஏல செகண்ட் வேல்யூ என்னென்னா 2. இப்போ பியில் இருக்க வேல்யூ அப்படியே தான் இருக்கும், 2, 3, 5, 7. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்பர் மட்டும்தான் வரும், செகண்ட் நம்பர் ஒரே மாதிரி, 2, 2, 2, 3, நெக்ஸ்ட்டு 2, 5, அண்ட் 2, 7. நெக்ஸ்ட்டு ஏல இருக்கிற தேர்ட் வேல்யூ 3, பியில் இருக்க வேல்யூஸ்லாம் அப்படியே வரிசையில் எழுத வேண்டியதான், 2, இப்போ 3, 3, அடுத்து 3, 5, நெக்ஸ்ட்டு 3, 7. இப்போ இந்த செட் எழுதியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வேல்யூஸ் மட்டும்தான் மாறும், செகண்ட் வேல்யூ அப்படியே தான் இருக்கும். எப்போவுமே ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்களோ அதோட வேல்யூஸ் தான் ஃபஸ்ட்டு எழுதணும். செகண்டில் இருக்கிறது என்னது, பி. இப்போ செகண்ட் யார் இருக்கா, பி இருக்காங்கன்னா பியோட வேல்யூ இருக்கும். பி கிராஸ் ஏ பார்க்க போகிறோம். இங்கே பி ஃபஸ்ட்டாக இருக்குது, ஸோ பியில் உள்ள வேல்யூஸ் என்ன பண்ணிக்கிட வேண்டாம், ஃபஸ்ட்டு அழிக்கிட வேண்டியதான். இப்போ பியில் ஃபஸ்ட் என்னது, 2. நெக்ஸ்ட்டு ஏல உள்ள வேல்யூஸ், ஏல என்ன இருக்குது, 1. அப்போ 2, 1, நெக்ஸ்ட் இங்கே 2, 2, நெக்ஸ்ட்டு 2, 3. இப்போ ஏல இருக்கிற எல்லா வேல்யூ முடிஞ்சிட்டு அடுத்து பியில் உள்ள செகண்ட் வேல்யூ என்னென்னா 3. திரும்ப ஏல உள்ள வேல்யூஸ் தான், 3, 1, 3, 2, 3, 3. அடுத்து பியில் உள்ள நெக்ஸ்ட் வேல்யூ என்னென்னா 5, அதுக்கப்புறம் ஏல உள்ளது, 5, 1, 5, 2, 5, 3. பியில் நெக்ஸ்ட் வேல்யூ என்னென்னா 7. அப்போ 7, 1, 7, 2, 7, 3. இப்போ நம்ம என்னது, பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் கண்டுபிடிச்சிருந்தாங்க. இதுதான் நம்மளோட ஆன்சர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ்.